சரவண பதி பாபாவும் பால்மர் பாபாவும் இங்க உட்கார சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் அத்தை மாமா இங்க சொந்தக்காரங்க குழந்தைங்க எல்லாரும் வந்து சாந்தப்படுத்துங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷம், குழந்தைங்க சொந்தக்காரங்க இப்ப தீர்ப்பு வந்துருச்சு, எங்க பாபாங்க ரெண்டு பேருக்கும் முடி ரொம்ப நீளமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை. நான் சாமிகிட்ட கேட்டேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர்றப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் காரில் வச்சு காமாட்சியம்மா செய்ய சொன்னாங்க, அதை செஞ்சுருக்கேன். கோர்ட்டு வாசலில் அந்த முடியை போட சொல்லியிருக்காங்க. அநேகமாக கிட்டத்தட்ட முடி நீளமாக வந்துடும். எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, நான் அம்மா கிட்ட கேட்டது முழங்கால் அளவு முடி கேட்டேன். அம்மா எனக்கு அருள் கொடுத்துருக்கிறது, கையில் இப்படி போட்டு முடி கீழே தரையில் படர்ந்து வர்ற அளவுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு ஆசி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்றும் கேட்டிருக்கேன். எதுக்காக கேட்டிருக்கே அப்படின்னா, தண்ணி குடிங்க, தண்ணி கொஞ்சம் குடிங்க, தண்ணி குடிங்க. அண்ணன் சொல்றீங்களா, எங்க குடும்ப தண்ணி தண்ணி கடமா, எங்க வீட்டுக்காரவங்க அத்தை மாமா அப்பா அம்மா சரி பரவாயில்ல எல்லாத்தையும் பரவாயில்ல. எதிராளிகளால் சாகடிக்கப்பட்ட எல்லாரும் வந்து கூப்பிட்டோம். நேத்தே சரி வர சொல்லுவோம் மேடம், வர சொல்லுவோம். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். நைட்டு பூஜை செஞ்சு அப்பதான் எனக்கே விவரம் தெரியும். நான் பன்னீர் சார்ட்ட பேசுறேன், வர சொல்றேன். நிறைய பேர் இறந்துருக்காங்க, குழந்தைங்கன்னா காலேஜ் குழந்தைங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. எங்க எங்க இருந்தாங்க? ஐயோ போச்சு போச்சு, தூக்கு போட்டு கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. ஜோபோ சார் ரிமாண்ட் பண்ணாரு, வந்துட்டாரு பாருங்க ரிமாண்ட் பண்றதுக்கு. சரி கூல், அங்க இருக்க துர்கா தேவி அழ கூடாது. சசி அர்ச்சனா பவித்ரா இவங்கெல்லாம் இறந்துருக்காங்க குழந்தைங்க. இல்ல யாரு இவங்க? தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, யாருக்கும் எதுவும் யாரும் உங்களுக்காக நேத்து நீங்க கற்பனையில பேசுறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சாமி கிட்ட கேட்டேன், நான் பேசல, நான் பேசல, காமாட்சி அம்மா பேசுறாங்க. எந்த ஊர் காமாட்சி அம்மா? தாய கேள்த்தரணி ஏழு தேவதானப்பட்டி காமாட்சி அம்மா. இங்க கோயில் குலதேவ கோயில் அருப்புக்கோட்டையில, அருப்புக்கோட்டையில இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில்ல நானு நேத்து சாயந்தரம் நேற்று காலையில் 5:30 சரவண பண்டி பாபா என்னையை எழுப்பி விட்டு போய் குத்துவிளக்கு ஏற்றி சாமி கும்பிடுமான்னு. சரவண பண்டி பாபா எங்கே இருக்கார்? இப்போ திருநெல்வேலியில் இருக்காரு. இங்கே தான் பக்கத்தில்.